Hi friends, vanakkam. Welcome back to Subha Pratap Vlogs. Hug kuda anna school poram bye sollu seri bye. எங்கம்மா சார்ஜ் போட்ற என்ன பண்ணோம் ஸ்டாப் 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 என்ன பண்ணனும் தல் கழுத்துல போட்டுக்கோ சரி சார்ஜ் போட்டு விட்ற பைக்க சார்ஜ் போட்டு வாடி சார்ஜ் போட்டு வா சாப்பிடலாம் அம்மம் சாப்பிடலாம் ஈகன் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டான். இதான் அவனோட ஸ்கூல் பஸ். இங்க வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே சேம் கலர்ல தான் இருக்கும். இங்க இப்ப ஈகனுக்கு வந்து திரும்ப வர்ச்சுவல் லேர்னிங் மாத்திருக்காங்க. ஏன்னா கோவிட் கேசஸ் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல இன்பர்சனா ஸ்கூல் போயிருப்பான். இப்ப வந்து திரும்ப வர்ச்சுவல் மாத்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் ஆர்கனைசர். நான் வந்து என்னோட கிச்சன் ட்ராக்காக வாங்கியிருந்தேன். இது நல்ல யூஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பெரிய பெரிய கரண்டி வச்சுக்கிறதுக்கு வந்து லென்த்தாக உள்ளதாக பார்த்து வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு கட்லரி ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். அதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அதனால் இது வாங்கியிருந்தேன். இது எக்ஸ்பேண்டபிள். நமக்கு தேவைன்னா அந்த ட்ரா சைஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஷார்டன் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் ஏற்கனவே வாங்கியிருந்த கட்லரி ஆர்கனைசரும் அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் அங்கே தான் வாங்கினேன். நல்லா யூஸ் ஆகுது கிச்சனுக்கு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி லெமன் பிக்கிள். லெமன் பிக்கிளுக்கு லைம் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே உள்ள லெமன் வந்து தோல் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் லைம் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ண லைமை வந்து ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட போகிறதுனால அதையும் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கட்டிங் போர்ட் நைஃபு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். இந்த ஊறுகாயை வந்து நான் வெயிலில் வைக்க போகிறதில்ல. அதனால் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது எந்த சீசனில் வேணாலும் இந்த நம்ம லெமன் பிக்கல் செஞ்சுக்கலாம். நான் 2 இயர்ஸில் இது 4th டைம் செய்கிறேன். ரொம்ப நல்லா வரும். ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாஷ் பண்ண லைமெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நான் போட்டுக்கு போகிறேன். இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸாவது வந்து அந்த லெமன்லாம் உப்புலையும் மஞ்சத்தூள்லையும் ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா நம்ம கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா லைமோட அந்த தோல் லெமனோ இல்லை லைம் எதில் இருந்தாலும் அந்த தோல் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா கட் பண்ணி அதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடணும். உப்பு வந்து ஓரளவுக்கு போட்டு நம்ம ஊற வைக்கணும். பத்தலைனா கூட லாஸ்ட்டாக தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 9 லைம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஆட் பண்ண உப்பே வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் கம்மியாக ஆட் பண்ணாலும் நம்ம லாஸ்டில் டேஸ்ட் பார்த்து திரும்பவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஊற இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஊற வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் 5 டேஸ்க்காவது ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிக்கல் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஒரு
20 டேஸ் கூட ஊற வச்சு அதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்பப்ப தேவையானதை எடுத்து தாளிச்சுக்கலாம். இந்த பிக்கிள் வந்து நான் ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டேன். இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு. அதே மாதிரி நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சதுனால அது கெட்டு போகவே இல்ல. நான் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கல. கிச்சன் கேபினட்ல தான் வச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாம வந்து லெமனை வந்து ஊற வைக்கும்போது கா மேல இருந்து கீழ இருந்து மேலன்னு மார்னிங்கும் ஈவினிங்கும் அதை குளிக்கி விட்டுட்டே இருக்கணும் ডেইলি. நான் வந்து ஒரு 20 டேஸ் அது மாதிரி செஞ்சு இந்த லெமனை வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்க என்னென்ன தேவனா கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கு அப்புறம் வந்து வெந்தய பொடி, மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையானது, கடுகு, பெருங்காய தூள், அப்புறம் நல்லெண்ணெய். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள். வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வெச்சுக்கணும். வெந்தயத்தை வந்து எப்படி வறுக்கணும்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். லோவாக வச்சு நம்ம இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை அரைச்சி பொடியாக எடுத்துக்கணும். இந்த 9 லெமனுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து அளவு பார்த்தீங்கன்னா அந்த பிக்கில் போடும்போது நமக்கு அது ஃபுல்லாக மூழ்கணும். இப்போ அதில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் எடுத்து ஆட் பண்ணணும். நம்ம லெமனை ஆட் பண்ணோன்னு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் ஆயில். அதனால் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா லெமனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊறின லெமனை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யணும். நம்ம ரொம்ப வந்து ஹீட் கொடுத்து அந்த லெமன் ஊறுகாய் வந்து வெந்துடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நான் எல்லா லெமனையும் ஆட் பண்ணி நல்லா எல்லா சைடும் எண்ணெய் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ண போகிறேன். மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உப்பு வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சதுலே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஹீட்லேயே வச்சு எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் ரொம்ப வேகாமல் நல்லா இந்த ஹீட் மட்டும் கொடுக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணணும். வெந்தயப்பொடி வந்து நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணேன். இவ்வளோ ஊறுகாய்க்குமே நம்ம அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணால் அந்த கசப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதான், ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெந்தயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ லெமன் பிக்கிள் ரெடி. இது வந்து நம்ம கிட்ட நான் இதுவரைக்கும் செஞ்சு ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வச்சுருந்துருக்கேன். அது வரைக்கும் கெட்டு போனதே இல்லை. சீக்கிரமும் தீந்துரும். நான் வந்து இந்த பிக்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கெட்டு போகாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் பார்த்து செய்கிறதுனால இப்போ லெமன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிக்கிளை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். தாளிக்காத பிக்கிளை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் நம்ம ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும்.